அனைவருக்கும் வணக்கம். நான் மங்களேஸ்வரி சுப்பிரமணியம், டபிள்யூசிசியின் சர்வீஸ் மேனேஜர். டபிள்யூசிசி விமன் சென்டர் ஃபார் சேஞ்ச் ஆங்கிலத்திலும் பெண்கள் மறுமலர்ச்சி நிலையம் தமிழிலும் அழைக்கப்படும். எங்களை யாருன்னு தெரியாதவங்களுக்கு வந்து கடந்த 35 வருடங்களாக வீட்டு வன்முறை மற்றும் பாலியல் வன்முறையில பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைங்களுக்கு உதவி புரிந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். என்னென்ன சேவைகள் எங்ககிட்ட பெறலாம்னு பார்த்தீங்கன்னா, இலவச கவுன்சிலிங், இலவச சட்ட ஆலோசனை, நிறைய கம்யூனிட்டி ப்ரொஜெக்ட்ஸ், டாக்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். மென்மேல் எங்களை பற்றி விவரங்களை புரிய தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.wccpenang.org என்ற அகப்பக்கத்தில் வந்து நீங்கள் வலம் வரலாம். வாய் திஸ் கீபோர்ட் வெரி இணையதளத்தின் பெண்கள் மீது நடக்கும் வன்முறை டபிள்யூசிசி வெபினார் சீரீஸின் முதல் பகுதி இன்னைக்கு பார்க்குறோம். தலைப்பு வந்து அ சர்வைவர்ஸ் வாய்ஸ். ஸோ நிச்சயமாக வந்து அந்த ஒரு கேள்வி இருக்கும், ஏன் அகப்பக்க இணையதளத்தில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வன்முறை நடக்குமா, ஆண்களுக்கு நடக்காதா? ஆனால் ஆண்களுக்கும் நடக்கும், கண்டிப்பாக நடக்குங்க. ஆனால் வந்து இப்போ ஒரு ரீசனாக ஒரு ஆய்வு அவங்க பண்ணிட்டு வந்ததுலேருந்து அந்த சைபர் வயலன்ஸ் பற்றி, ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஜாஸ்தியாக வந்து இந்த வன்முறை நடக்குது இணையதளத்தில். அண்ட் குறிப்பா 18 வயசுலேருந்து 24 வயசுல உடைய பெண்களுக்கு வந்து ஆன்லைன் ஸ்டாக்கிங்கும் ஆன்லைன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்டும் ஜாஸ்தியா நடக்குது. இதுல ஆக வருத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பேரு, அதாவது இது 86 நாடுகள் இந்த ஆராய்ச்சி அவங்க பண்ணது, ஆய்வு எடுத்தது, பாதிக்கப்பட்ட பெண்கள் பெரும்பாலும் இதை ரிப்போர்ட் பண்றது இல்லை. காரணம், சமுதாயத்துக்கு பயந்துகிட்டு. அதனால தாங்க இந்த டாப்பிக்கை நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக ஒரு தேர்ந்த ஒரு பேச்சாளரை தான் இன்னைக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். இவங்க பல ஆண்டுகளாக பெண்கள் மீது நடக்கும் வன்முறையை பற்றி ஆராய்ச்சி பல பண்ணிட்டு வந்துருக்காங்க. அதுக்கு தகுந்தப்பல சில வேலைகளும் செய்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம் நாட்டில் மட்டும் அங்கே இல்லைங்க, சில குளோபல் கேம்பெயின்லையும் அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மிஸ் ஜனார்தனி ஆறுமுகம். வணக்கம் ஜனா. வணக்கம் மங்களேஷ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ என்னை பற்றி கொஞ்சம் சொல்றது என்னன்னாக்கா, ஓகே, நான் வந்து 2008 சோஷியல் ஒர்க்கும் விமன்ஸ் ரைட்ஸ் ஒர்க்கையும் எனக்கு ஈடுபாடு உண்டு. ஸோ மீடியா வந்து இப்போ ஆன்லைன் வன்முறை பற்றி ரிசர்ச் பற்றி எடுத்துக்கிட்டோம்னா, 2010 வந்து உலகம் முழுதும் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி செஞ்சாங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஒரு கேம்பெயின் மூலமா செஞ்சாங்க, அதாவது டேக் பேக் த டெக். ஓகே, இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த கேம்பெயின் பற்றி. என்ன செஞ்சாங்கனாக்கா, உலகம் முழுதுலேயும் எங்கெங்க வன்முறை நடந்தது, யார் அந்த வன்முறையை செஞ்சாங்க, எப்படி அந்த வன்முறையை செஞ்சாங்க, எந்த நாட்டில் குறிப்பாக எந்த டைப் ஆஃப் வன்முறை நடந்ததுன்ட்டு அவங்க ரொம்ப தீர்வாக அந்த ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை வந்து ஆன்லைன் மூலியமா வந்து ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க. ஸோ இந்த அவங்க வேலை இந்த ஆராய்ச்சி செஞ்சனால அவங்களால யுனைடெட் நேஷன் லெவல் வரைக்கும் போய் பெண்களுக்கு நடக்கிற வன்முறை ஆன்லைன்ல என்ன நடக்குதுன்ட்டு அவங்களால தெளிவாக வந்து என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்ட்டு அவங்களால தெளிவாக சொல்ல முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியில மலேசியா லெவலில் வந்து தான் நான் எனக்கு ஈடுபாடு இருந்தது. சிறப்பானது ஜனா. ஏன் அப்புறம் இந்த கேள்வி உங்களை கேட்கலாம், இந்த வன்முறை ஏன் ஜனா நடக்குது? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைனில் நடக்கிற வன்முறை, அதாவது ரியல் லைஃப்பில் நடக்கிற வன்முறையும் ஆன்லைனில் நடக்கிற வன்முறையும் வந்து ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலத்த இம்பேக்ட் வந்து பெண்களுக்கு கொடுக்குது. ஓகே, இப்போ வந்து ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா மேபி வந்து குறைவான பீப்புள்கிட்ட வந்து அந்த வன்முறை நடக்குது, மேபி 1-to-1. ஆனால் இப்போ வந்து ஆன்லைனில் நடக்கும்போது நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் ரொம்ப ரொம்ப பேர், அண்ட் த லெங்க் ஆஃப் டைம் அந்த வன்முறை நடக்கிறதும் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்குது, நீண்ட காலம் எடுக்குது. அதை தவிர்த்து வந்து அவங்க நடக்கிற வன்முறை வந்து ஆன்லைனில் வந்து ரொம்ப நீண்ட காலமா இருக்கு, அது வந்து டிலீட் பண்றது கூட ரொம்ப கஷ்டம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை காமிக்காம
அவங்க வந்து இந்த வன்முறையை நடத்திக்கொண்டே இருக்கலாம். ஓகே, அண்ட் ரெண்டாவது வந்து அவங்க பரவும் போது அவங்க உலகம் முழுதும் அவங்க பரவலாம். அந்த விஷயங்களை, இந்த ரொம்ப கஷ்டமான விஷயங்க, அந்த பெண்மணியை வந்து அவமானப்படுத்துற விஷயங்க, அந்த பொண்ணை வந்து புண்படுத்துற விஷயங்க வந்து அவங்க உலக முழுதும் அவங்க பரவலாம். இதுதான் அந்த ஆக பெரிய பிரச்சனை இந்த ஆன்லைன் வன்முறைகள் பாத்தீங்கன்னா. நீங்க சொல்றதை நான் கேட்கும் போது, ஒண்ணு ஒரு பக்கம் வந்து யார் அந்த குற்றம் செய்யறாங்களே அது ஐடென்டிட்டி வந்து தெரியாம அவங்க செய்ய முடியும். சோ தப்பு செய்யறவங்க தான் அத பாய்க்குவாங்க பாருங்க, மறைமுகமா செய்யறது இல்ல. அதுல ஒண்ணு முக்கியமா நீங்க சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு என்னன்னா, ஒரு கிளிக் தான் அந்த தப்பு செய்யறவங்க பண்ண வேண்டியது இருக்கு, அது 100 பேர் ஷேர் பண்ணுவாங்க. சோ ரஜினிகாந்தோட டயலாக் நம்ம அது பாத்தோம்னா, ஒரு தடவை அவர் சொன்ன 100 தடவை போற மாதிரி இவங்க ஒரு கிளிக் பண்ண அது 100 பேர் வந்து ஷேர் பண்ண தயாரா இருப்பாங்க. அதனால அது தொடர்ந்து அதிக லெவல்ல சீக்கிரமாக பரவுது அந்த பெண் மீது நடக்க அந்த வன்முறை. இது ரொம்ப இப்ப நம்ம நினைக்கலாம் வந்து ஆஃப்லைன் வந்து நடக்கிறது வந்து சீரியஸா நம்ம வந்து அந்த இன்ஜரியை பார்க்கலாம், அந்த நடக்கிற வன்முறை வந்து அந்த 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 இம்பேக்டை பார்க்கலாம், அந்த எவிடென்ஸை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஆன்லைன் நடக்கிற வன்முறையை பார்த்தீங்கன்னா அந்த சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட், அந்த பாதிப்பு அந்த பெண்ணோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பு கொடுக்குது. அண்ட் அந்த பொண்ணு அதை மீண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப டைம், ரொம்ப எஃபர்ட், ரொம்ப ரொம்ப அவங்களோட ரிசோர்ஸை ரொம்ப எடுக்குது. ஸோ இது வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிகாஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா சில நேரத்தில் வந்து பீப்புள் வந்து அது ஆன்லைன் தானே, அது என்ன பெரிய பிரச்சனை, அதை டிலீட் பண்ணிடலாமே. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் அதோட இம்பேக்ட் ரொம்ப சீரியஸாக இருக்குது. இப்போ நம்ம ரீசன்ட்லி கேசஸ் நம்ம கேட்டிருக்கோம், சிலவங்க வந்து தற்கொலை கூட பண்ணியிருக்காங்க அந்த இம்பேக்ட்னால. ஸோ இது வந்து உடனே நம்ம வந்து அதை சீரியஸாக கருதி அது வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்க சொல்றது ஒண்ணு ஒண்ணு, இது வந்து பிசிக்கல் இம்பாக்ட் இல்லைனாலும் அந்த சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து முடக்கிறோம் இந்த ஆன்லைன் வயலன்ஸ்னால. ஸோ எனக்கு வந்து நீங்க லைக் என்ன முன்னாடி செய்கள் வந்து ஆக்சுவலி ஆன்லைன் வயலன்ஸா கருதப்படும்? ஓகே, கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ ஆன்லைன் வயலன்ஸ் வந்து ரொம்ப வைடா நடக்கிறனால, டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்டா அட்வான்ஸ் பண்றதுனால சில நேரத்தில் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் வயலன்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ண வந்து டைம் எடுக்குது. ஓகேங்களா, பிகாஸ் டெக்னாலஜியோட ஸ்பீட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறுறதுனால. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வந்து வைரல் பண்ணுற விஷயங்க வந்து இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஓகே, 5 உதாரணம். ஓகே, முத வந்து ஹேக்கிங். நான் ஏன் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வாய்க்கிறேனாக்கா எல்லாருக்கும் வந்து அதை சுலபமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து அவங்க வந்து இதை பற்றி ரிசர்ச்சும் செய்யலாம் சொந்தமாக ஆன்லைனில். ஸோ ஹேக்கிங் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒருத்தவங்களோட இன்ஃபர்மேஷனை எடுத்து, அதாவது அவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எடுத்து அவங்களோட பாஸ்வேர்டை மாற்றி அவங்கள மாதிரி தேவையில்லாத விஷயங்க, அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குற விஷயங்க வந்து அந்த அவங்க அக்கௌண்ட்லேயே ஏற்றி அது அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குறது, அது வந்து ஹேக்கிங்னு சொல்லலாம். இரண்டாவது வந்து ஆள்மாறாட்டம். ஓகே, அதாவது அவங்களோட படத்தை வச்சு அவங்கள மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்து, அவங்க ஃபோன் நம்பர், அவங்க அட்ரஸ் அவங்களோட கார்டி நம்பர் பிளேட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து அவங்கள மாதிரி நடிச்சு அசிங்கமான விஷயங்களை பற்றி அசிங்கமான விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணுறது, மேபி பர்சனல் வீடியோஸ் இல்லாட்டி செக்ஸ் ஒர்க்கு இன்வைட் பண்ணுற மாதிரி இன்விடேஷன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து இதெல்லாம் நடக்கிறது வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மூணாவது வந்து ஈஸ்டாக்கிங். இது வந்து அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், பிகாஸ் நம்ம வந்து ஃபிசிக்கலியாக ஸ்டாக் பண்ணால் தான் அது ஒரு ஒரு இஷ்யூன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஈஸ்டாக்கிங்கும் ரொம்ப சீரியஸ், ஏன்னா நம்ம வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆன்லைன், நம்ம ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஆன்லைன், நம்ம பிஹேவியர் எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், எப்போ எந்த இடத்துல இருக்கோம், இதெல்லாம் வந்து அவங்க கண்காணிப்பாங்க. அந்த கண்காணிக்க போது நம்மளோட பர்சனல் சேஃப்டி வந்து அஃபெக்டட் ஆகுது. ஸோ ஒருத்தவங்க நம்ம அந்த மாதிரியே கண்காணிச்சுட்டு இருந்தால் நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட மென்டல் கண்டிஷன் வந்து ரொம்ப பாதிப்பு இருக்கும். ஓகே, இதுதான் ஈஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க. நாலாவது வந்து ஹராஸ்மெண்ட். இதுதான் ரொம்ப காமனாக நம்ம கேள்விப்படுறோம், அதாவது டெக்னாலஜியை பாய்ச்சி ஒருத்தவங்களை வந்து பயமுறுத்துறதுக்கோ அவங்களுக்கு வந்து கெடுதல் செய்கிறதுக்கோ ஒரு தீய எண்ணத்தோட ஒருத்தவங்களை வந்து நம்ம அந்த நோக்கத்தோட நம்ம அவங்கள ஆன்லைனில் அட்டாக் பண்ணுறோம், அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து
அசிங்கமான வார்த்தைகள் அவங்கள பத்தி அவங்கள நடி அவங்களோட நல்ல பேரை வந்து கெடுக்கிறதுக்கு வந்து நம்ம நம்ம சிலவங்க வந்து செய்வாங்க. சில நேரத்துல நீங்க பாப்பீங்க பொலிட்டிஷியன் பெண்கள் பொலிட்டிஷியன்ஸை பத்தி கூட டார்கெட் பண்ணி அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு வந்து ஆன்லைன்ல செய்வாங்க. இது ஏன் ரொம்ப வந்து சீரியஸ்லி நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்கா அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து பொலிட்டிக்கல் ஹராஸ்மெண்ட் வரைக்கும் இது கவர் பண்ணுது. ஓகேங்களா, இது ட்ராக் பண்ண வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகி இதை வந்து நம்ம நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை வந்து அனானிமஸாகவும் செய்யலாம், அதாவது அவங்க ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாம ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வச்சு கூட அவங்க செய்யலாம். ஓகே, ஆனால் நம்ம நாட்டில் வந்து சட்டங்க இருக்கு இதை தவிர்க்கிறதுக்கு, அவங்கள கண்டிக்கிறதுக்கு. ஓகே, ஆனால் அவங்கள குறிப்படுத்துறதுக்கு வந்து சில நேரத்தில் ரொம்ப டைம் எடுக்கும். அஞ்சாவது கடைசி வந்து மிலிஷியஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இது வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்துறதுக்கோ அவங்கள வந்து கட்டுப்பாடு கீழே கொண்டுட்டு வர்றதுக்கோ அவங்க வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து அப்லோட் பண்ணுறது, அதாவது படவுங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு உறவில் இருந்து உறவில் இருந்துருக்கலாம். ஸோ அவங்க அவங்க கூட அந்த அவங்க பார்ட்னர்ஷிப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒன்றா இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆன்லைனில் ஏற்றி அவங்கள வந்து மேபி ஃபோன் சைட்ஸில் இந்த இன்ஃபர்மேஷனை போட்டு அந்த பொண்ணை வந்து இவங்க வற்புறுத்தல் செய்யலாம். ஓகே, எக்ஸ்ட்ரோஷன் இல்லாட்டி அவங்கள வந்து பயமூட்டலாம். ஓகே, இதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம்ட்டு. ஓகே, இல்லை சில நேரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா சில பேஜஸ், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுனா வண்டி பேஜஸ், இது வந்து அந்த குரூப்பை உருவாக்குனவங்க வந்து சில பெண்மணிகளோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காததுனால அவங்களோட படங்களை வந்து போட்டு மற்றவங்களை வந்து தூண்டுதல் கொடுக்கறது, தயவுசெய்து இந்த பொன்மணி வந்து இந்த பெண்மணி வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்கள போய் கண்டிங்க, அவங்கள மானத்தை வாங்குங்க, இந்த மாதிரி வந்து தூண்டுதல் கொடுத்து அந்த பெண்களை அட்டாக் பண்ணுறத வந்து இது இது கீழே சார்ந்தோம். ஓகேங்களா, ஸோ இது இதுதான் அந்த அஞ்சு எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் இன்னும் நிறைய இருக்கு, அது இன்னும் டீட்டெயில்ஸ் போகணும், ஆனால் இந்த அஞ்சு முக்கியமானது நான் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பெரும்பாலும் வந்து ஒருத்தவங்க அனுமதி இல்லாமல் அவங்களோட படமோ வீடியோவோ அப்லோட் பண்ணி அதை தவறான முறையில் பயன்படுத்தும் போது இது சட்ட ரீதியில் உள்ள ஒரு குற்றமாக கருதப்படுது. அதுல ஹேட் ஸ்பீச்சும் அடங்கும், ஒருத்தவங்களை அவமானப்படுத்தி பேசுறது இது எல்லாமே. இப்ப வந்து ஒரு ஆடியோ கேப்போம் ரஞ்சனா, ஏன்னா இந்த ஆடியோ வந்து இந்த பெண்மணிக்கு நடந்தது வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த மெலிஷியஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போதைக்கு நம்ம மொத அந்த ஆடியோ கேப்போம், அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா, hello everyone, so today I would like to share my story on how I was slut shamed in the past. So idu ore 5 varshathukku munadi nadandha vishayam. When I had an ex, so we broke up. Avanga enna romba threaten panuvanga, suicide pandra maadhiri nadipanga, enna panna mattaanga, ore 5 6 vaati இதை இந்த மாதிரி சூசைட் ட்ராமா பண்ணிட்டு என்ன பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் வென் ஹீ ரியலைஸ் தட் ஐ டென்ட் பாதர், ஹீ ஸ்டாப்ட், யூனோ ஹீ ஸ்டாப்ட் பேகிங் அண்ட் எவ்ரி திங். தென் சடன்லி அண்ட் தென் ஒன்ஸ், அப்போ லைஃப் ஸ்மூத்தாக தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் 1 month அந்த மாதிரி பிரேக்கப், ஆஃப்டர் 1 month ஆஃப் பிரேக்கப் சடன்லி ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃபாரினர்ஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சோ மெனி மெசேஜஸ், அரவுண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெசேஜஸ். அண்ட் தென் பிகாஸ் த வீடியோ வாஸ் அப்லோடட் அண்டர் மை நேம், ஸோ அங்கே அவங்களாம் நீ மெசேஜ் பண்ணி சொல்கிறாங்க இந்த லிங்க், யூ ஹாவ் டு ஓப்பன் திஸ் லிங்க், கிளிக் ஆன் திஸ் லிங்க் அண்ட் தென் யூ வில் ஃபைண்ட் யுவர் வீடியோ. தென் ஐ வாஸ் லைக் ஸோ ஷாக்ட், லைக் ரியலி ஷாக்ட், பிகாஸ் இட் இஸ் சம்திங் வெரி நியூ ஃபார் மீ, ஐ டென்ட் நோ வாட் டு டூ. ஸோ இமீடியட்லி ஐ காண்டாக்டட் மை எக்ஸ் அஸ்கிங் வாட் ஹேப்பன்ட், எப்படி இந்த மாதிரி நடந்துருச்சு, வாட் டிட் யூ டூ. அப்புறம் அவங்க ஹீஸ் ஹார்ட், ஹீ லைட் டு மீ சேயிங் தட் ஹீஸ் ஹார்ட் இஸ் காட் ஸ்டோலன் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஸ்டூபிட் டு ஈவன் பிலீவ் ஆல் தட் ஹீ சேட், பிகாஸ் ஐ டோன்ட் நோ. அந்த நேரத்தில் ஏன்னா அவங்க சைட்லேருந்து ரொம்ப ஹேட்டர்ஸ் இருந்தாங்க, ஸோ மெனி ஹேட்டர்ஸ். அண்ட் தென் I immediately believe whatever he said, and then he promised that he will make sure everything is clean on the internet, I don't need to worry. அப்புறம் போய் வேறு சொல்லியிருக்காங்க, ஏன்னா எவ்ரி திங் இஸ் கிளீன் ஆன் இன்டர்நெட், தட் இஸ் நத்திங் ஆஃப் மீ எனிமோ.
ஸோ அந்த நேரத்தில் என்னால் அந்த லிங்க்கெல்லாம் திறக்க முடியல, ஏன்னா எனக்கு அப்போ விபிஎன் இதை பற்றிலாம் அவ்வளோ தெரியாது. ஏன்னா பான் பேஜஸ்லாம் நான் அவ்வளோ திறக்கறதில்லை. ஸோ எனக்கு கூட வீட்டில் அவ்வளோ ஓப்பன் பண்ண முடியாது, பிகாஸ் மை இன்டர்நெட் டிசன் அலாவ் ஆல் திஸ் பேஜஸ் டு பி ஓப்பன். ஸோ அப்போ எனக்கு தெரியாது. ஸோ நான் யூனிவர்சிட்டியில் போய் திறந்து பார்க்குறேன், அப்போ தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்குன்னு. ஸோ அட் தட் டைம் இட் வாஸ் ஐ அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இப்படி போலீஸ் கிட்ட ஐ வாண்ட் டு கோ ரிப்போர்ட், மேக் அ போலீஸ் ரிப்போர்ட், ஆனால் எனக்கு அவ்வளோ பயம், ஏன்னா நான் என்னோடய அம்மா அப்பா கிட்ட அம்மா அப்பா கூட இருக்கிறேன். ஸோ இஃப் ஐ இன்வால்வ் மை செல்ஃப் வித் போலீஸ் ஐ பிரிங் ஆப்வியஸ்லி ஐ நீட் டு இன்வால்வ் மை பேரண்ட்ஸ் அஸ் வெல். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப பயம், எப்படி இஃப் மை பேரண்ட்ஸ் ஃபைண்ட் அவர் அண்ட் திங்ஸ் கோ பேட், ஏன்னா அப்போ பிகாஸ் ஆஃப் ஸ்டில் ஸ்டடிங். அப்போ எனக்கு ரொம்ப பயம், பேரண்ட்ஸ் ஸ்டாப் மை ஸ்டடீஸ் இஸ் அண்ட் இட் வாஸ் ஒன்லி ஃபார் மை ஸ்டடீஸ் ஐ வாஸ் ரெடி பாதர், ஏன்னா பிகாஸ் தட் டைம் ஐ வாஸ் ரெடி பாதர், ஐ டோன்ட் மை பேரண்ட்ஸ் டு மேக் ராங் டிசிஷன்ஸ் இந்த மாதிரி. ஐ அப்புறம் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன் ஃபவுண்ட் அவர் இந்த எல்லாம் சுற்றி மை சிட்டி த பிளேஸ் ஐ ஆம் லிவிங் மெனி பீப்புள் கெட் டு நோ, ஏன்னா என் பேர் நான் இங்கே தங்குற எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு இந்த டைட்டிலில், அந்த பான் டைட்டிலில். ஸோ அண்ட் தென் நான் வீட்டு விட்டு கூட யூனோ ஐ குடன்ட் டூ எனி திங், ஐ டிடன்ட் டூ எனி திங், ஐ டென் நோ ஹூ டு டாக் டு, வாட் டு ஐ டூ, ஐ டென் ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் நான் வீட்டில் தான் இருந்தேன், வெளியே கூட நான் போக மாட்டேன், ஏன்னா அவ்வளோ யூனோ ஸோ மச் ஆஃப் ஷேம், அவ்வளோ யூனோ ஷேம், லைக் ஐ கான் ஃபேஸ் பீப்புள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப முதல்ல நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன்னா, அந்த பெண்மொழியோட குரல் எல்லாம் மறைக்கப்பட்டுள்ளது, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் மறைக்கப்பட்டுள்ளது, காரணம் வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக. ஸோ இப்ப கேட்ட குரல் வந்து ஆக்சுவல் குரல் இல்லை, ஓகேங்களா? ஸோ இதுல முக்கியமா இங்க பாத்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கைத்தக உறவுல இருக்கிறவங்க சில விஷயங்க பகிர்ந்துக்கிறாங்க, ஆனா அந்த உறவு முறையும் போது அந்த உறவுல உள்ள ஒருத்தவங்க இந்த மாதிரி அவங்க அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன ஜனா? ஓகே, நான் இருக்கிற ஒரு ஆக முக்கியமான விஷயம் இங்க என்ன, நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னாக்கா, இது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம். ஓகே, இந்த பெண்மணிக்கு நடந்தது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம். ஓகே, அந்த ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு சேர்ந்து எப்பயும் அனுமதி கிடைக்காம தான் அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கார். ஓகே, அது வந்து அவர் செய்கிற காரணத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அவர் எதனால இதை செஞ்சார்? நம்பர் ஒன், அவங்களுக்கு வந்து கெடுதல் செய்யணும்ட்டு அவரோட நோக்கம். ரெண்டாவது வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்தணும்னு அவரோட நோக்கம். மூணாவது வந்து அவங்கள வந்து அந்த பெண்ணை வந்து அவர் கட்டுப்பாடு கீழே வந்து இழக்க பார்த்துட்டாரு. ஓகே, அவரால் அதை செய்ய முடியாதனால அந்த 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 ஆத்திரத்தில் இல்லை அந்த வெறியில் வந்து அவர் அந்த ப்ரைவேட்டான இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பான் சைட்டில் வந்து அதை இயக்கியிருக்கார், அந்த வீடியோஸும் அந்த படங்களும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட பேர், அவங்களோட அட்ரஸ் இதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு, இது சட்டப்படி குற்றம். ஓகே, ஆனால் அந்த பெண்மணி வந்து அவங்களுக்கு நடக்கிற பாதிப்பை பற்றி யோசிச்சு, அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள யோசிச்சு, அவங்க அப்பா அம்மாவுக்கு மேலே பயத்தினால அவங்க வந்து போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணல. ஓகே, அப்போ இந்த ஆண் வந்து இதை திட்டமிட்டு அந்த பொண்ணு எப்படி நடத்துக்குவாங்க தெரிஞ்சு தான் இவங்க செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த அவங்களோட நிலைமையை எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து உண்மையிலே அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா? எத்தனையோ லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவர் வந்து ஆன்லைனில் செஞ்சனால அவர் வந்து நிறைய பேருக்கு பரவேற்பு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ்புக்கில் வந்து அவங்களுக்கு நிறைய தொல்லைகள் வந்துருக்கு, மெசேஜஸ் தொல்லைகள், அது தொல்லைகள், அவங்க வந்து இன்வைட் பண்ணலை இதை. ஓகே,
சோ பாத்தீங்கன்னா அவர் திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காரு. சோ இது வந்து ஆத்திரத்துல சேரதோ இல்ல, திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அந்த பாதிப்பு வந்து அவ்வளவு சீரியஸ், இல்லாட்டி அவர் அது செய்யறதுக்கு வந்து வேற காரணம் இல்லாம இருக்க முடியாது. நீங்க சொல்றது எனக்கு ஒரே ஒரு கன்க்ளூஷன் என்ன வருதுன்னா, இது திட்டமிட்டு செய்த நம்பிக்கை துரோகம். அதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சு செய்யப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகம். இது கேஸ் பார்க்கும்போது தான் நான் ஹேண்டில் பண்ண ஒரு ஒரு கேஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன்னு. கணவன் மனைவி உறவு முறிஞ்சனால அவங்க டிவோர்ஸ் ப்ரொசஸ்ல போய் இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த டிவோர்ஸ் ப்ரொசஸ் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆனுச்சுன்னா, கணவர் என்ன பண்ணாரு, அந்த அவங்க மனைவியோட அவங்க மனைவியோட படங்கள்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. என்ன மாதிரி படம்னா, இப்ப அவங்க பூச்செடிக்கிட்ட நின்று பிடிச்சது, இல்ல குடும்பத்தோட ஒரு டின்னருக்கு போகும்போதோ உட்காந்து சாப்பிட்டது, இந்த குடும்ப படங்க எல்லாமே எல்லாத்தையும் ஒரு டேட்டிங் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு ஒரு கேப்ஷன் போட்டுட்டாரு. என்னன்னு போட்டாருன்னா, மை ஹஸ்பண்ட் கான்ட் சாட்டிஸ்ஃபை மீ செக்ஷுவலி, ஐ எம் லுக்கிங் ஃபார் ஒன் நைட் ஸ்டாண்ட். அதை போட்டு அவங்களோட போன் நம்பர், வீட்டு அட்ரஸ், இது எல்லாத்தையும் வந்து அந்த டேட்டிங் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து எதுக்கு இல்லை அடங்கும் ஜனம்? ஓகே, நம்ம மொத கேஸை நம்ம பத்தி பார்த்தோம்னா, அது இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த வயலேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து குடும்ப வன்முறைன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த ஆண் என்ன செஞ்சிருக்காருனாக்கா, அந்த பிரிவுக்கு அப்புறம், அவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது வந்து ஒரு அவங்களோட ரெப்யூட்டேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்காக அவர் இந்த மாதிரி அந்த பெண்ணை செஞ்சுருக்காங்க. ஓகே, இது வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ் கீழே சார்ந்தது. ஓகேங்களா, ஸோ அவர் செஞ்சது வந்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு உள்ளது. ஓகேங்களா, ஏன்னா வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், அவங்களோட அட்ரஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்கலான்னாக்கா, அந்த பிளானிங் வந்து ரொம்ப கிளியர்வாக இருக்கு. ஓகே, அந்த நோக்கம் அவங்களுக்கு தீமை செய்யறது வந்து ரொம்ப கிளியர்வாக இருக்கு. பேசிக்கலி பிரிஞ்சிட்டாங்க, உறவு வரல, பட் மேற்கொண்டு ஏன் இதை செய்யறாங்க? ஓகே, அது ஒரு நல்ல கேள்வி மங்களே. பிகாஸ் அவங்க கட்டுப்பாடு கீழே அந்த பெண் இனிமே இல்லை. அவங்களால வந்து அந்த பெண்ணை வந்து எது அவங்க இஷ்டப்படி அவங்க செய்யறதுக்கு வந்து அந்த வாய்ப்பு இனிமே இல்லை. ஓகே, இது ஒரு வன்முறை. ஓகே, இதுதான் அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. அந்த பொண்ணு வந்து எப்படியாச்சும் அவங்க 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 கட்டுப்பாடு கீழே வரணும், அவங்க சொல்றத கேட்கணும், அவங்க அவங்க இஷ்டப்படி நடந்துக்கணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த பெண் வந்து தைரியமா இதை எதிர்த்து நிக்கிறனால தான் இதை பழி வாங்குறாங்க. இது பழி வாங்குது. சிறப்பான விளக்கங்கள் ஜனா. இதுல ஒண்ணு, இப்ப வந்து நம்ம பார்த்த இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் வந்து ஒரு உறவுல உள்ள ஒரு இருக்கிறவங்க வந்து செய்யும் வன்முறை. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து உறவே இல்லாம ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டு அ ஸ்ட்ரேஞ்சர் இந்த மாதிரி ஏதாச்சும் சாம்பிள்ஸ் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா? ஓகே, அது ஒரு நல்ல கேள்வி மங்களே. பிகாஸ் நம்மளுக்கு தெரியாதவங்க வந்து நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கறது வன்முறை வந்து ஆன்லைன்ல தான் கூட நடக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் ஆன்லைன்ல வந்து ரொம்ப சீரியஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். 2017 வந்து சாரி பிளவுஸ் ஃப்ரீ ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று உருவாக்குனாங்க தைப்பூசத்துக்கு முன்னே. அதாவது பெண்களோட உடுத்தலை பார்த்து சிலவங்களுக்கு வந்து திருப்தி இல்லாதனால அந்த பெண்மணிகளை வந்து பாதிப்பு கொடுக்கணும், அதாவது அவங்கள வந்து ரெட் ஸ்ப்ரேல வந்து அவங்கள வந்து ஸ்பிளாஷ் பண்ணோன்ட்டு அந்த நோக்கத்தோட மற்றவங்க ஒரு ஃபேஸ்புக்கை தொடர்ந்து மற்றவங்களுக்கு வந்து தூண்டுதல் கொடுத்துருக்காங்க. இது இந்த சாரி ஜனா கட் பண்றதுக்கு, இப்ப நீங்க சொன்னீங்களா பெண்கள் மீது உடுத்தல் பிடிக்கல, அதனால ஸ்ப்ரே, ஆனா இது இந்த எந்த மாதிரி இவன்ல வந்து அவங்க பொதுவா அப்போ வெளியே போற வர பொண்ணுங்களா, இது எதுக்கு இது பொதுவா ஒரு இவன் இது மாதிரி இருந்துச்சா? இது வந்து ஒரு தைப்பூசம், இந்த நேஷனல் தைப்பூசம் செலிப்ரேஷன் செய்யும் போது 2017 நடந்த கேஸ். ஓகேங்களா, சோ ஒரு குரூப் ஆஃப் விமன் நம்மளும் சேர்ந்தது, நானும் நீங்களும் நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் எழுதணும், அதாவது ஐஜிபி, அதாவது பெண்களுக்கு வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு வன்முறை வந்து பொதுவா நடக்கிறது வந்து நம்ம அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்க கூடாது, பெண்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்பு அரசாங்கம் தான் பொறுப்பு உள்ளது அப்படின்ட்டு நம்ம அந்த பெட்டிஷன் எழுதி
உடனே வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. ரெண்டு வாரம் அந்த தைப்பூசம் இவெண்ட்க்கு முன்ன அந்த ஆணை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் என்ன மறு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த ஆணை வந்து சட்டத்துக்கு ரீதிக்கு கொண்டுட்டு போனாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, பெண்களுக்கு வந்து கூட பாதுகாப்பு அந்த தைப்பூசம் இவெண்ட்ல கொடுத்தாங்க. கூட போலீஸ் அதிகாரிகளை வந்து ஏற்றிருந்தாங்க தைப்பூசம் இவெண்ட்ஸ் பினாங்ல கேஎல்எல் எல்லாம். ஸோ இதை நம்ம பார்த்தோம்னாக்கா அரசாங்கத்துக்கும் வந்து சில நேரத்துல நம்ம வந்து சில சில இன்ஃபர்மேஷன் போனுச்சுன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எப்படியாச்சும் ஆன்லைன்லயே நம்மளாலும் சில திங்ஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம செய்யலாம். ஸோ பேசிக்கலி நீங்க இதுல என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு எஃபி பேஜ் கிரியேட் பண்ணி தைப்பூசத்துல பெண்கள் உடுத்திட்டு வர ஆடைகள் பிடிக்கன்னா அவங்க மீது பாடி ஸ்ப்ரே ரெட் பெயிண்ட் அடிக்க சொல்லி ஒரு தூண்டுதல் உருவானுச்சு. அந்த தூண்டுதலை எடுத்து சில பெண்கள் ஆகிய நம்ம ஒரு பெட்டிஷன் எழுதுனால அதுக்கு குயிக்கா, ஏன்னா சட்ட ரீதியில தப்புனால காவல் அதிகாரிகள் குயிக்கா வந்து ஒண்ணு அந்த அவரை அரெஸ்ட் பண்ணது ஒரு பக்கம், அதே சமயத்துல என்ன பண்ணாங்க தைப்பூசத்துல அந்த வருஷத்துல போலீஸ் பாதுகாப்பை வந்து அவங்க மேம்படுத்தினாங்க எதுவும் நடந்துடாம. சோ வந்து இது ஆன்லைன்ல செஞ்சாங்க, இட் ஹேஸ் அ ஆஃப்லைன் இம்ப்ளிகேஷன் இட் இஸ் குவைட் டேஞ்சரஸ். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு புரியுது. இப்போ வந்து சில சமயங்கள் வந்து லைக் சில பேர் வந்து இப்ப நீங்க ஆடைகள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. சோ சில விஷயம் வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா சில வீடியோ குறிப்பிட்ட சில பேரை தாக்கி அவமானப்படுத்தி வீடியோங்களை விளையாக்குறாங்க அண்ட் இன்வைட் மோர் பீப்புள் டு அக்ரீ வித் அவங்களோட அந்த கருத்து. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப சாரியா ஆடைகள்னு வரும்போது குறிப்பா வந்து பெண்களுக்கு தான் இதை நடக்குது. ஆண்களால ஆண்களால இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனால இல்ல ஒரு ஒரு ரிலிஜியஸ் பாடி கூட இருக்கலாம் ஓகேங்களா. சோ அவங்க என்ன செய்யலாங்கனாக்கா அந்த பெண்களை வந்து குறிப்பா வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணத்தான் இவங்க வந்து அவங்களோட நோக்கம். அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அவங்க இந்த மாதிரி நடவடிக்கை இருக்கக்கூடாது, அவங்களோட நடவடிக்கையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்க அதை செய்யறதுக்கு வந்து எந்த உரிமையும் இல்லை ஓகேங்களா. அவங்களோட அந்த பெண்களோட பாதுகாப்பை கூட அவங்க வந்து மீறி இதை செய்ய பார்க்குறாங்க. ஒருத்தவங்க வந்து அந்த பெண்கள் எப்படி உடுத்திருக்காங்களோ உடுத்தலையோ அது முக்கியம் இல்லை, ஆனா அந்த பெண்களுக்கு வந்து தீய நோக்கத்தும் ஆபத்தும் உண்டாக்குறது தான் ஒரு பெரிய தவறு. அது வந்து சட்ட பிரகாரம் தவறு. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு மென்டாலிட்டி இருக்கு, பெண்களை வந்து எப்படியாச்சும் நம்ம கட்டுப்பாடு கீழே கொண்டுட்டு வரணும், அவங்களால வந்து சர்டன் திங்ஸ் அவங்க சொந்த முடிவுகளை வந்து செய்யக்கூடாது, அவங்க வந்து ஒரு லெவல் இன்னும் உரிமையோட அவங்களோட வாழ்க்கையை வாழ முடியாது. இது வந்து நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்லையும் சரி சொசைட்டிலையும் சரி இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வந்து எப்போதும் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அந்த கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது தான் வந்து ரொம்ப சீரியஸா ஆன்லைன் வயலன்ஸ்ல வருது. ஸோ பேசிக்கலி இது பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலி இன்னும் ஒரு பெரிய டாபிக். இப்போ இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்றது. ஆனா இந்த பக்கத்துல நம்ம இந்த சைபர் வயலன்ஸ் ரீதியும் பார்க்கும் போது ஸோ எல்லாரும் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா நம்மளுக்குன்னு சில வேறுபாடான கருத்துக்கள் இருக்கும், ஆனா நம்ம கருத்துக்களை வந்து மித்தவங்க மீது திணிக்கிறது வந்து அது ரொம்ப தப்பு. அது திணிக்கிறதுக்காக நம்ம சில விஷயங்கள் நம்ம கையாளும் போது அது மித்தவங்களுக்கு தீங்கு வர வைக்கிறது. ஏன்னா வந்து அது ஒரு பெர்மிஷன் ஆயிருது ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்றது. நீங்க என்னோட ஒத்து போடுறேன், என் கருத்தோட ஒத்து போடுறேன்னா உங்களை நான் ஹர்ட் பண்றதுக்கு வந்து சான்ஸ். ஸோ இந்த ரீதியில நம்ம பார்க்கும்போது அது தவறு ஆகுது. ஏன்னா வந்து ஒருத்தவங்க மீது நம்ம கருத்துக்களை மித்தவங்க மீதும் திணிக்க கூடாது, அதே சமயத்துல அவங்கள ஹர்ட் பண்றதுக்கு ஒரு தூண்டுதலாம் இருக்கக்கூடாது. அது ஆன்லைன்ல நடக்கும் போது அதோட இம்பாக்ட் ஒன்றும் பயங்கரமா அந்த இது பரவுது. ஸோ உங்களோட நீங்க சொன்னதற்கு சம்மரி இப்படி கொண்டு போலாமா? ஆமா நிச்சயமா. ஸோ க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே இப்போ இது வந்து ஒரு கேம்பெயின் மூலமா ஒரு விஷயம் நடந்தது.
வேற மாதிரி வந்து எப்படி வந்து லைக் ஒரு டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்மள வயலேட் பண்ணல. அப்ப நீங்க வண்டி பேஜஸ் எல்லாம் சொன்னீங்களா, அது கொஞ்சம் 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 இன்னும் கொஞ்சம் தெளிவா அதை எலபரேட் பண்ணுங்களேன். ஓகே, சில நேரத்துல வந்து பேஜஸ் வந்து அவங்க அவங்க கிரியேட் பண்றாங்க. ஓகே, அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஆனா என்ன ரொம்ப கிளியவா இருக்கும்னாக்கா அந்த நோக்கம் வந்து ஓகே இந்த மாதிரி பெண்கள் உடுத்துறாங்க, இந்த மாதிரி பெண்கள் நடந்துக்கிறாங்க, அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறதோ இந்த மாதிரி உடுத்துறதுக்கோ அனுமதி கொடுக்க கூடாது. அப்ப அவங்கள வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும், அவங்கள வந்து நம்ம கண்டிக்கணும் கண்டிக்கணும் ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள வந்து இந்த மாதிரி அவங்க நடக்கிறது நடந்துக்கிறதுக்கு வந்து அந்த அனுமதி கொடுக்க கூடாது. ஸோ இந்த இதை தான் வந்து அவங்க நிறைய இந்த மாதிரி பேஜஸ் ஒரு பேஜஸ் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா எத்தனையோ பேஜஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க, டிக்டாக்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. ஸோ இது வந்து இதோட பரவல் வந்து ரொம்ப வைடாக இருக்கு. ஆனால் எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா எப்படி வந்து இத்தனை பேர் வந்து இதை வந்து அனுமதிக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க யா ஏன் அதை ஆதரிக்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து நம்ம சமுதாயத்திலையும் ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ஓகே, அதாவது இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்கள கண்ட்ரோல் பண்ணும், அதனால தான் அவங்களும் சேர்ந்து அந்த பெண்களை வந்து ஒரு வகையில வந்து வன்முறையை அவங்க இன்னும் மோசமாக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த படங்கள்லாம் ஃபார்வர்ட் பண்றாங்க, இன்னும் பரவுறாங்க அந்த படங்கள், கமெண்ட் பண்றாங்க, அசிங்கமான வார்த்தைகளை பாவிச்சு பெண்களை வந்து அவமானப்படுத்துறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதை தடுக்கிறதுல, இதை தடுக்கிறதுக்கு. அனுமதிக்கலனாக்கா அவங்க கண்டெம் பண்ணாங்கனாக்கா நிச்சயமா இது நடக்கிறது வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு, அப்ப பெண்களுக்கு உள்ள பாதிப்பும் குறையும். உண்மையான வார்த்தை. இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு, இளைஞர்களுக்கு அதாவது டீனேஜர்ஸ்க்கு வந்து செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியால வந்து நிறைய ஹராஸ்மெண்ட் சந்திக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன பாருங்க அந்த இந்த யங்கர் கேர்ள்ஸும் கேர்ள்ஸ் வந்து மோர் லைக்லி டு பி ஹராஸ் ஆன்லைன் இப்போ பேசணும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹராஸ்மெண்ட் வருது சோஷியல் மீடியால, எஸ்பெஷலி வந்து வெளிநாட்டில் உள்ளவங்க இளைஞர்கிட்டேருந்து. ஸோ இதுக்கு என்ன இவங்க இந்த மாதிரி டீனேஜர்ஸ்க்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அந்த அந்த டீனேஜர்ஸ் வந்து எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க அவங்களுக்கு ஈடுபாடு உண்டு. ஓகே, எந்த பிளாட்ஃபார்ம்ல ஈடுபாடு அவங்களுக்கு இருக்குதோ அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து கம்யூனிட்டி பேஜஸ் அதாவது சில ப்ரிகாஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து நியூடிட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஹராஸ்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, வைலன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க போய் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அவங்க அந்த அந்த டீனேஜர்ஸோட பேரண்ட்ஸோ அந்த டீனேஜர்ஸோட ஸ்கூலோ அந்த டீனேஜர்ஸ் சுற்றி இருக்கிற பெரியவங்களோ ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே, அது தவிர்த்து வந்து எஸ்கேஎம்எம் இல்லை மல்டிமீடியா கமிஷனுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பிடலாம். ஓகே, சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இருக்குது, அது மோஸ்ட்லி கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்குது, அவங்கக்கிட்டையும் அந்த ரிப்போர்ட் பண்ணலாம். ஆனால் ரிப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அப்போ தான் இந்த மாதிரி இன்சிடென்சஸ் வந்து குறையும், சட்டமும் மேம்படுத்துவாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு. நீங்க சொன்னபடி மங்களேஷ், ரிப்போர்ட்டிங் குறைவா இருக்கிறனால தான் அரசாங்கமும் இந்த இந்த இஷ்யூவை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம இருக்கலாம். ஓகே, ஸோ கூட ரிப்போர்ட்ஸ் இருந்தாக்கா அப்ப வந்து அரசாங்கம் வந்து கூட நடவடிக்கை எடுக்கும், சீரியஸா எடுக்கும், இமீடியட்டா எடுப்பாங்க. ஸோ ஒன்றும் அந்த சட்டத்தை வந்து ஒன்றும் மறுபரிசீலனை பண்ணி இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்தப்பல அவங்க மாத்தி அமைக்குவாங்க. ஏன்னா இது மாதிரி வயலன்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு க்வெஸ்சன் வந்திருக்கு, எப்படி வந்து அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் அவங்க குறிப்பா அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த டேஞ்சர் ஆஃப் சோஷியல் மீடியா வந்து பத்தி எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அதே சமயத்துல நிறைய பீடோஃபைல்ஸ் ஆன்லைன்ல இருக்காங்க அண்ட் பீப்புள் வந்து பீடோஃபைல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதே சமயத்துல அண்ட் நிறைய பேர் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்லட் ஷேமிங் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறனால எப்படி வந்து நம்ம அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம
அவேர்னஸ் ரேஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி பிள்ளைங்க வந்து அதாவது அண்டர் ஏஜ்னா 18 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து அரசாங்கம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஓகே, மலேசியால வந்து சைல்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே, அது கீழே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து போத அளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்க அரசாங்கத்தோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நடக்கும் போது அரசாங்கம் வந்து நிறைய ட்ரைனிங்கும் அவேர்னஸ் கொடுக்கணும். ஓகே, பிள்ளைங்க வந்து ஆன்லைனில் போனாக்கா எப்படி அவங்க செல்ஃபை கண்டக்ட் பண்ணுறது, எப்படி வந்து இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது அவங்க செல்ஃபை எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது. எப்போதும் பார்க்க போனாக்கா நம்ம வந்து அடால்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது தான் இன்னும் ஈஸி. ஓகே, ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து கீபோர்ட் வாரியர்ஸாக நம்ம மாற்றலாம். அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி அவங்க செல்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும், கண்ட ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணக்கூடாது நம்ம பேஜுக்கு, என்னென்ன மாதிரி திங்ஸை வந்து நம்ம பேசலாம் பேசக்கூடாது, படங்க வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே நம்ம நிறையா வந்து இதை பற்றி பேசி இதை ஷேர் பண்ணணும். ஓகே, பிள்ளைங்க அதாவது படங்க வந்து ஏற்றிட்டாங்கன்னா, அதாவது அவங்களோட நூறு பிக்சர்ஸோ ஏதோ, அவங்கள வந்து குறை சொல்றது வந்து நம்ம நிப்பாட்டணும். பிகாஸ் அது வந்து அந்த குழந்தைய வந்து கூட பாதிப்பு கொண்டுடுவார். ஓகே, மேபி அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு இல்லாதனால தான் அவங்க வந்து அந்த செஞ்சிருக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்க வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லை, அந்த அந்த வயசுலயும் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு வந்து அந்த உரிமை இல்லை. ஓகே, ஸோ ஒருத்தவங்க வந்து அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து ஒரு தீமைக்கு வந்து அவங்க பாவிச்சாங்கனாக்கா அந்த தவறு வந்து அந்த பெர்பட்ரேட்டர் மேலே தான் இருக்கு, அந்த குழந்தை மேலே இல்லை. நம்ம மொதல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைய தான் பாதுகாக்கணும், அந்த குழந்தைய தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அரசாங்கத்தையும் சட்டத்தையும் அந்த அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணத்தான் நம்ம மொதல் செய்யணும். அந்த குழந்தைய ஏசுறதுக்கோ அந்த குழந்தைய வந்து இன்னும் துன்படுத்துறதுக்கோ நம்மளோட நம்ம செய்யக்கூடாது. Adding on to நீங்க சொன்னது ஜனா, பிகாஸ் ஒன்னு அவங்க அவேர்னஸ் பத்தி கேக்குறாங்க பாருங்க. ஸோ பேசிக்லி WCC கீழேயும் வந்து சைபர் சேஃப்டி ப்ரோக்ராம்ஸும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல் கூட இன்வால்வ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து கிளிக் திங்க பீஜா XKMM ஓட அது பக்கத்துல போய் கூட நீங்க சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பெறலாம், என்னென்ன செய்யலாம் ஃபார் பிள்ளைங்க பாதுகாப்புக்கு. அண்ட் பேரண்ட்ஸ் கூட அவங்களுக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸும் அங்க இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் சர்வே பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நிறைய அகப்பக்கங்கள் வந்து நம் நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி எப்படி எப்படி நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்து பாதுகாக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி உங்களுக்கு தெரியாட்டினா நீங்க ஒண்ணுன்னு என்ன பண்ணலாம்னு, எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் இன்ஃபினன்ட், உங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து நீங்க சொல்லி இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துங்கன்னு சொன்னா, ஸோ இந்த டீச்சர்ஸ் அரேஞ்ச் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், இது கூட நீங்க பண்ணலாம். ஸோ நம்ம மேற்கொண்டு போறதுக்கு முன்ன ஒரு ஆடியோ மறுபடியும் அந்த பெண்மணி பேசுறாங்களே அந்த பெண்மணியோட ஆடியோ கொஞ்சம் நம்ம கேட்போம், கேட்டுட்டு மேற்கொண்டு நம்ம பேசுவோம். ஓகே, ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் தெரிய வந்தது எங்க பேரண்ட்ஸ் my parents, my family. So my parents got to know it took like 2 months for them to, you know, get over it. ரெண்டு மாதத்துக்கு எங்கள் அம்மா ஏன்னோ என்கிட்ட ஏன்னோ எப்போதும் என்னை ரொம்ப ஏன்னோ அம்மானு படுற மாதிரி ரொம்ப பேசுவாங்க, சொல்லுவாங்க ஹவு குட் யூ ஹேவ் செக்ஸ் வித் சம்மான், எப்படி உன்னால் யோ ஹவு கேன் யூ கிவ் யுவர் பாடி இன் எவ்ரி திங் டு சம்மான், யூனோ வெரி மென்டல் டார்ச்சரிங். பட் ஐ ஹேட் டு பி ஸ்ட்ராங். And my father also, he doesn't talk to me, you know, properly. And after 2 months and things, my parents it got better. Ana cousins, family members, the whatever apdi poiruchu, you know, the relationship is just gone like that. Avanga enkoda seriya pesadilla, and then enkoda bayam oru nephew or niece kitta pesumbode avanga epdi enna pathi epdi nenipaanga, na oru bad influence a, you know. So family, I, you know, totally make sure that I stay away, and I just want them to be happy. My parents, my sisters, they're all fine, all happy today. And our family, I just
make sure I don't cause anything, so I stay away from family meetings and everything. And then people around, you know, இன்னைக்கு வரைக்கும் யூனோ பீப்புள் ஜஸ்ட் யூனோ என் மூஞ்சி மினுக்கு துப்புவாங்க, பின்னால் கூட துப்பி பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப இன்டர்நெட்டில் சைபர் யூனோ ஐ மேக் ஷுர் ஐ ஜஸ்ட் ஐ டிட் எவ்ரி இன்டர்நெட். எனக்கு ஃபேஸ்புக் கூட இப்போ எனக்கு இல்லை, ஏன்னா ரொம்ப எவ்ரி டே ஃபேக் மெசேஜஸ் யூனோ ஃபிரம் ஐ மீன் சாரி மெசேஜஸ் ஃப்ரம் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் இந்த மாதிரி. ஸோ என்னால் நோ இட்ஸ் மென்டல் டார்ச்சரிங். ஸோ டு அவாய்ட் ஆல் திஸ் ஐ டிலீட்டட் இட்ஸ் த ஐ டிலீட்டட் ஃபேஸ்புக் அண்ட் எவ்ரி திங். எனக்கு இப்போ ஒரு சோஷியல் மீடியா ஆப் தான் இருக்குது, வேறு மற்றதெல்லாம் நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ ஹவ் ஐ கேம் ஆட் ஆஃப் திஸ் அனுபவிச்சிருக்காங்க. ஒண்ணு அவங்க செல்ஃப் அவங்களே தனிமைப்படுத்த, மித்தவங்க தனிமைப்படுத்தினாங்க, அப்புறம் அவங்களே அவங்கள தனிமைப்படுத்தினாங்க. இப்ப அவங்க சொல்றதை பார்த்தா 5 வருஷம் ஆயிருச்சு, ஒன்றும் அந்த தண்டனைய அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பட் என்னன்னா தப்பு செஞ்சவங்க வந்து எந்த ஒரு ரிப்பர்காஷன்ஸும் இல்லை, அவங்க மீது ஒண்ணுமே நடக்கல. சோ இந்த சிச்சுவேஷனை மாத்துறதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்? அது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேள்வி. வந்து நம்ம வந்து அவங்க ஃபேமிலிய முதல் இருக்கோம்யா, அவங்க ஃபேமிலி வந்து எவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஓகே, அந்த பொன்மணி வந்து பெண்மணி வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட போக முடியாத காரணம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் அவமானம், ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் இன்னும் மோசமாயிடும். ஓகே, அப் ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து அவங்க அது இது வந்து அவங்க தவறு இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு தற்காப்பான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தா நிச்சயமாக அந்த பொன்மணி வந்து இதை இந்த பெண்மணி வந்து இந்த இந்த அவங்களுக்கு நடந்த அந்த துன்பத்தை வந்து அவங்க மீண்டு வந்திருக்கலாம். ஓகே, ரெண்டாவது வந்து அவங்கள சுற்றி இருக்கிற சமுதாயம், அவங்க சொந்தக்காரர்கள், எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொண்ணை வந்து துன்படுத்த முடியுமோ அவங்களும் சேர்ந்து துன்படுத்தியிருக்காங்க. இந்த வயலன்ஸ் நடந்து முடிஞ்சு அதோட அப்டே இம்பேக்ட் வந்து அவ்வளோ நாள் கடந்து வந்திருக்கு. ஓகே, சொசைட்டி வந்து அவங்கள மீண்டும் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஜட்ஜ் பண்ணுறது வந்து எப்படி, நீ வந்து ஒரு நல்ல பொண்ணு இல்லை அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அந்த பொண்ணுக்கு நிச்சயமாக தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்களுக்கு நடந்தது வந்து ஒரு பெரிய மகப்பெரிய ஒரு கிரைம். ஓகேங்களா, ஒருத்தவங்க வீட்டில் வந்து திருட்டு நடந்துருச்சுன்னா அவங்கள வந்து நம்ம பழி சொல்ல மாட்டோம், இது யோ நீங்கள் தான் வீட்டை திறந்து போட்டுட்டு போயிட்டீங்க, அது உங்கள் தவறு அப்படின்னு எப்பயும் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த நம்பிக்கை துரோகம் தான் அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு கிரைம்க்கு வந்து ஆளாச்சு. ஓகே, சமுதாயம் வந்து எப்போதும் அவங்க ஜட்ஜ் பண்ணுறனால இந்த பெண்மணிகள் வந்து இன்னும் கூடுதலாக பாதிக்கப்படுறாங்க. ஓகே, இதுதான் சமுதாயம் வந்து அந்த அவேர்னஸ் இருக்கணும். ஓகே, அப்போ அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இந்த கேள்வி கேட்டிருக்கலாமே, இந்த பொண்ணுக்கு வந்து என்ன மாதிரி வந்து ஹெல்ப் நான் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிய வந்துருக்கு. ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் அவங்களுக்கு செஞ்சுருக்கலாம், ஓகே வாங்க நான் உங்கள் கூட வரேன், நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு 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 உதவி அவங்களுக்கு இல்லை. நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க பெண்களுக்கு உதவி செய்யறதுக்கு, ஆனால் அவங்க இருக்கிற சூழ்நிலையில் அவங்களால இதை பற்றிலாம் யோசிக்க முடியாது. ஆனால் வெளியே உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு உதவி கொடுத்துருக்கலாம், ஆனால் இதை பற்றிலாம் நம்ம பேசினா தான் மற்றவங்களும் நம்மளுக்கு வந்து உதவி செய்ய முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐசோலேஷன் சுற்றி இருக்கிற சமுதாயம்னால தான் இன்னும் மோசமாயிடுச்சு. அவங்களுக்கு நடக்கிற பாதிப்பு வந்து ஒரு 10 மடங்குனா 100 மடங்குக்கு ஒஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, பிகாஸ் சமுதாயம் வந்து பெண்களை வந்து மீண்டும் ஜட்ஜ் பண்றாங்க, இதுதான் ஆக பெரிய ப்ராப்ளம். அப்புறம் சிறப்பான ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தீங்க. ஒரு வீட்டுல திருட்டு நடக்கும் போது பாதிக்கப்பட்டவங்க மேல நம்மளுக்கு பரிதாபம் தான் வரும், ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது பாதிக்கப்பட்டவங்கள வந்து நம்ம ஒன்னும் ஏளனமா பேசுறோம், அவங்களை ஒண்ணும் துன்புறுத்துறோம் ஜாஸ்தியா. அண்ட் அவங்களோட சூழ்நிலை என்னன்னு நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். அந்த தப்பு செஞ்சவங்க மீது நம்மளுக்கு கோபம் வர மாட்டேது. ஆனா அதுதான் ஒரு இந்த மாதிரி ஒரு வன்முறையில வந்து வர ஒரு இம்ப்ளிகேஷன்.
சோ ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, பெற்றோர்களுக்கு வந்து எப்படி இந்த ஆன்லைன் சேஃப்டியை பத்தி எடுகேட் பண்றது? ஐயோ, இது அருமையான கேள்விங்க மங்களேஷ். நிறைய பேரண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி இந்த எம்சிஓ டைம்ல வந்து பிள்ளைங்க வந்து நிறைய பேர் ஆன்லைன்ல இருக்காங்க, படிக்கிறாங்க, நிறைய கம்யூனிகேஷன் செய்யறாங்க ஆன்லைன்ல. அப்ப பேரண்ட்ஸ் வந்து அவங்க டெக்னாலஜி அவங்களுக்கு புரியலனாக்கா நிறைய ஆபத்து உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி நிறைய தெரியணும். ஓகே, ப்ரொடெக்ஷன்னா என்ன, ப்ரைவசினா என்ன, செக்யூரிட்டினா என்ன, அப்பா அம்மா எப்போதும் கண்காணிக்கணும். அதாவது பிள்ளைங்க வந்து ஆன்லைன்ல என்ன செய்யறாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அப்படி அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியலன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சைல்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்ன அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு செக்யூரிட்டி நம்பர் வந்து ஒரு ப்ரைவசினாக்கா மற்றவங்க வந்து என் சைல்டை வந்து கான்டாக்ட் பண்ண முடியுமா, ஃபேஸ்புக்கில் யார் யார் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அவங்க ஃபேஸ் அவங்களோட ஜிமெயிலும் அவங்க போடலாம். ஸோ தட் அவங்க இமெயில் சாரி ஸோ அந்த சைல்டு எதுவும் ப்ராமிஸ் வந்துச்சுன்னா, எதுவும் ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா அவங்களும் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அப்பா அம்மா வந்து ஒரு டபுள் கண்ணா வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். ஓகே, பிகாஸ் அந்த சைல்டால வந்து நிறைய விஷயங்க வந்து டிசைட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த லெவல் அவேர்னஸ் இல்லை. ஆனால் அப்பா அம்மாவுக்கு நிச்சயமா தெரியும், அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் மற்றவங்க வந்து தீமை அவங்க பிள்ளைங்களுக்கு நடக்கிறது வந்து அந்த அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஓகே, அப்போ அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கலாம். பிள்ளைங்கக்கிட்ட எப்போதும் கண்டினியூவஸாக பேசிகிட்டு இருக்கணும். நீ யார்கிட்ட பேசுகிற ஆன்லைனில், எப்படி நீ ஆன்லைன் பாய்க்கிற, நீ படவங்க ஷேர் பண்ணுவியா, நம்ம லொக்கேஷன் நீ போறியா. சில நேரத்தில் டெக்னாலஜி என்ன செய்யுதுனாக்கா பிள்ளைங்களும் அந்த டெக்னாலஜி பாய்க்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. ஸோ திங்ஸ் லைக் லொக்கேஷன் எல்லாம், டைம், ஜியோகிராஃபிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் மதர் பெடோஃபைல் பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்களே, ஓகே, இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இது வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும், அந்த சைல்டை வந்து ஹராஸ் பண்ணுறது. ஓகேங்களா? சில கேசஸ் இருக்குது, அந்த பெடோஃபைல் வந்து அந்த சைல்டை வந்து மானிட்டர் பண்ணி சர்வேல் பண்ணி அந்த சைல்டு வந்து ஸ்கூல் போகிற நேரத்தில் அந்த சைல்டை கடத்தி அந்த சைல்டை வந்து கொள்ற லெவலுக்கு வந்து ஒரு கேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்பா அம்மாவோட அவேர்னஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். டெக்னாலஜி வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ பேசிக்கலி என்னென்னா, ஒரு பெற்றோர் வந்து ஒரு கேஜெட்டோ ஒரு குழந்தைக்கு ஒரு ஆப்போ பயன்படுத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னே அதை எப்படி பயன்படுத்துறது, அதில் ப்ரைவசி செட்டிங்ஸ் என்ன, எப்படி இந்த செக்யூரிட்டியை வந்து நம்ம மேம்படுத்துறது, பிள்ளைங்களை எப்படி அதை மானிட்டர் பண்ணுறது, அவங்களுக்கு கைட் பண்ணுறதுன்னு மொதல் பெற்றோர்களுக்கு தெரியணும். அது அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகுதான் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும். அண்ட் பேசிக்கலி ஒன்னொன்று இம்பார்ட்டண்டான நீங்க சொல்றதுல இருந்து நான் கேட்டது என்னன்னாச்சுன்னா, இப்ப ஒரு குழந்தைய, அதாவது இப்ப ஒரு 5-6 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், தனியா பார்க்க அனுப்புவோமா, ஈவன் தனியா ஒண்டியா போய் பார்க்கல போய் விளையாண்டுட்டு வான் அனுப்புவோமா? இல்ல. அண்ட் ஒரு 15-16 வயசு குழந்தையா இருந்தாலும் இப்ப பஸ் ஏறி போய் அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வான்னு தனியா அனுப்ப மாட்டோம். நம்ம ரொம்ப காஷியஸா இருப்போம். அவங்களோட சேஃப்டி, இங்க போய் இறங்கினா பாட்டி கேடு, இது போன் அடி, இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஆன்லைன் என்ற ஒரு ஜுராசிக் பார்க்குள்ள எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம நம்ம குழந்தை அப்படியே திறந்து விட்டுறோம். And we expect them to know how to handle அந்த ஜுராசிக் பார்க். ஏன்னா அந்த ஜுராசிக்ல வர போற அந்த டீராக்ஸா இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு மிருகங்களா இந்த டைனோசரா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆபத்து தான் உண்டாக்கும். அந்த ஆபத்துன்னு தெரியாம குழந்தைங்க போய் மாட்டிக்கிறாங்க. பெற்றோர்கள் தான் அதிக பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது இருக்கு குழந்தைங்கன்னு வரும்போது, அதாவது 18 வயசு கீழே வரும்போது. சோ ஒரு இப்ப நீங்க டிப்ஸ் குடுக்கறதா இருந்தா ஜனா, சுருக்கமா அழகா சிம்பிளான பேசிக்கான டிப்ஸ் மோத நம்ம என்ன பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, நீங்க மொத சொன்னதை பத்தி இன்னொரு முக்கியமான பொறுப்பாளரும் யாரு தெரியுங்களா, இந்த டெக்னாலஜி கம்பெனி. ஓகே, இந்த டெக்னாலஜி உருவாக்குறவங்களுக்கு வந்து நிறைய பொறுப்பு உண்டு. அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சமுதாயத்தில் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாரும் பாய்க்கிறாங்க. அவங்க நினைக்க முடியாது அடாப்ட் தான் அவங்க ப்ராடக்ட் பாய்க்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜூம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜூம் வந்து அந்த எம்சிஓ டைமில் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. நிறைய பேர் ஜூம் பார்க்குறாங்க, ஸ்கூலும் ஜூமில் நடத்துனாங்க. ஆனால் ஜூம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சேஃப் இல்லை, ஏன்னா யார் வேணாலும் அந்த ஜூம் மீட்டிங்ஸில் வந்து போடலாம், நுழையலாம்.
ஓகே ஸோ அந்த டெக்னாலஜியை வந்து மானிட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே அப்படி அந்த டெக்னாலஜி பிள்ளைங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்னாக்கா ஏன் வந்து அனுமதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி டெக்னாலஜி உருவாக்குறது அப்போ அரசாங்கத்துக்கு வந்து பெரிய பொறுப்பு உண்டு ஓகே பொருளை ஐ மீன் கன்சியூமர்ஸ்க்கும் பெரிய பொறுப்பு உண்டு ஓகே நீங்கள் டெக்னாலஜி கிரியேட் பண்ணுறது வந்து அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை பிள்ளைங்களும் பாய்க்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கணும் ஓகே பிள்ளைங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு ஸோ அவங்க சொல்ல முடியாது ஓகே இது வந்து நம்ம இந்த லெவல் வரைக்கும் தான் எங்களால் செய்ய முடியும் இது எங்கே பொறுப்பு இல்லை நோ இது வந்து நம்ம எல்லா டெக்னாலஜி கம்பெனிஸும் வந்து பொறுப்பெடுக்க வைக்கணும் சுருக்கமாக சொன்னால் இட்ஸ் அ மல்டி லெவல் எஃபர்ட் டு மேக் ஆன்லைன் சேஃப் ஆன் அ பிளேஸ் ஓகே அது பேக் டு தி டிப்ஸ் எஸ் ஓகே ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஜுராஃபிக் பார்க்குக்கு நுழையும் போது நம்ம வந்து எப்படி இந்த டைனோசார்ஸ்லாம் மீட் பண்ணும்போது நம்ம செல்ஃபை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியும் நம்பர் ஒன் எப்படி நம்ம ப்ரைவசி நம்ம கிரியேட் பண்ணுறோம் நம்ம ஃபேஸ்புக்கில் கதவெல்லாம் திறந்து வச்சுருக்குமா ஓகே எல்லாரும் நுழையிறதுக்கு நம்ம ப்ரைவசி செட்டிங்கை நம்ம எப்போதும் ரிவ்யூ பண்ணணும் ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி பாஸ்வேர்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன் ரொம்ப டிவைசஸ் பாய்க்கிறோம் ஹேக்கிங் வந்து ரொம்ப சுலபமாக நடக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் போகிறோம் வைஃபை பாய்க்கிறோம் அப்போ நிச்சயமாக நம்மளோட இன்ஃபம் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்போஸ் ஆகுது ஆகுது நம்ம நினைக்க முடியாது ஓ என்னோட பாஸ்வேர்டு வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கரான பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஏன்னா நம்மளோட கெட்டியான ஆளுங்களும் இருக்காங்க ஸோ எப்போதும் பாஸ்வேர்டை ரிவ்யூ பண்ணணும் மூணாவது வந்து அப்டேட் இப்போ ஃபேஸ்புக் மாதிரிலாம் நம்ம வந்து அனுமதி கொடுத்துட்டோம்னா அந்த பிளாட்ஃபார்மை பாய்க்கிறதுக்கு அவங்க அப்டேட்ஸ் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க நம்மளை திருப்பி ரிமைண்ட் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு இல்லை பிகாஸ் நம்ம அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம் அவங்க ப்ராடக்டை பாய்க்கும் போது ஸோ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா நம்மளே சொந்தமாக என்னென்ன அப்டேட்ஸ் செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும் சில நேரத்தில் போஸ்ட் வந்து பப்ளிக்காக போட்டுருவாங்க பப்ளிக்காக க்ரியேட் பண்ணிடுவாங்க அந்த செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி டிஃபால்ட் வந்து பப்ளிக்கில் இருக்கும் ஸோ நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும் இது பப்ளிக்கா ப்ரைவேட்டா இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் படிக்கிறாங்களா வெளி ஆளுங்களும் படிக்கிறாங்களா ஸோ நம்ம கதவை வந்து எப்போதும் எப்படி சாத்தியிருக்கோம் என்ன மாதிரி பூட்டு பாய்ச்சிருக்கோம் எப்படி வந்து நம்ம அந்த ப்ராசஸை எப்போதும் ரிவ்யூ பண்ணுறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுதான் மூணு திங்ஸ் நம்மளுக்கு தெரியணும் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பாய்க்கும்போது ஸோ நீங்கள் சொல்றதுலேருந்து ஒரு மூணு டேக்அவே என்னென்ன ஒன்று பாஸ்வேர்ட் அடுத்தது பிரைவசி ஒன்று நம்ம சொந்த பிஹேவியர் ஆன்லைன்ல இருக்கும்போது வி ஹேவ் டு பி கான்ஷியஸ் ஆஃப் அவர் பிஹேவியர் ஸோ ரொம்ப நன்றி ஜனா வந்து இது ஒரு ஆக்சுவலி உங்கள்கிட்ட நிறைய இருக்கு கேள்வி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் பட் நமக்கு நேரம் வந்து நேரம் முடிய போற நேரம் வந்துருச்சு நம்மளோட ப்ரோக்ராமோட ஸோ ரொம்ப நன்றி இங்க கூட நீங்க இருந்ததுக்கு இப்போ நம்மளோட இந்த ஹோல் இது முக்கியமா நம்ம சம்மரைஸ் பண்ணி சில விஷயங்கள் நினைவுல வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க இந்த வன்முறையால பாதிக்கப்படும் போது இது உங்க தப்பு இல்லை தப்பு செஞ்சவங்க அதை அப்லோட் பண்ணவங்க தான் சர்க்குலேட் பண்றவங்க தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் போது உதவியை நாடுங்க நீங்க ஒண்டியா இதை சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எடுத்தோடனே மானம் மரியாதை இந்த வார்த்தையை மட்டும் யோசிக்காம அந்த பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க அவங்களோட வழி என்னன்னு யோசிச்சு பாருங்க அதை நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏன்னா நீங்க பேச போற வார்த்தை தான் அவங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கும் அவங்களுக்கு ஒரு தெம்ப புது தெம்ப கொடுக்கும் அடுத்தது வந்து சமுதாயமாகிய நம்ப இந்த மாதிரி ஒரு வீடியோவோ படமோ வரும்போது முதல் ரியாக்ஷன் நம்மகிட்ட தமிழ பிள்ளைங்க இப்படி பண்ணுதுங்க இப்ப இருக்கிற காலத்து பிள்ளைங்களாம் இப்படித்தான்னு ஒரு ஜட்மெண்டலோட பார்வையோட நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கறத நிப்பாட்டிட்டு லெட்ஸ் எம்பத்தைஸ் எப்படின்னா இந்த மாதிரி வெளியாகனால இந்த பொண்ணுக்கு வர இம்பேக்ட் என்ன எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்படுவாங்க எந்த அளவுக்கு அவங்க வேதனைப்படுவாங்க இந்த வேதனையை குறைக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியும் இதை வந்து நம்ம அதை யோசிச்சோம்னா வி வில் லேர்ன் ஹவ் டு எம்பத்தைஸ் அண்ட் பேசிக்லி ஒன்று ரிப்போர்ட் பண்ண தெரிஞ்சால் ரிப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இந்த ரேசிஸ் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது எல்லாரும் குட்ட குட்டமாக போய் ரிப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அந்த மாதிரி ஒரு இது பார்க்குறது இல்லை ஸோ ரிப்போர்ட் பண்ணுங்கள் ரிப்போர்ட் பண்ணலையா ஒன் சிம்பிள் திங் ஜஸ்ட் டிலீட் அது மட்டும் போதும் அடுத்தது மித்தவங்களை ஏளனமாக பேசி
க்யூமுலேட் பண்ணுற மாதிரி அவங்க மேலே வெறுப்பு தட்டுற மாதிரி வீடியோங்க வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்று லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அடுத்து ரிப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் அ வே ஆஃப் யூ ஷோயிங் அதுக்கு நீங்கள் உதண்ட அதுக்கு நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணலேன்னு. ஸோ ஆகும்போது இல்லைன்னு நம்ம பார்க்கும்போது நாலே நாலு விஷயம் தான் நீங்கள் செய்ய வேண்டியது. டிலீட், டோன்ட் லைக், டோன்ட் ஷேர், அன்சப்ஸ்கிரைப். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபார்வர்ட் வயலன்ஸ். மேற்கொண்டு இந்த விஷயங்களை பற்றி ஒன்றும் தெரியணும்னா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா 0428 0342 இல்லாட்டினா 0439 8834 WCC-க்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லாட்டினா எங்களோட ஃபேஸ்புக் WCC பின்னாங்களை நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் பேசின ஒவ்வொரு விஷயமும் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச கையோட வீடியோ வந்து WCC ஃபேஸ்புக்கில் எம்பெட் ஆகும்போது நாங்கள் என்னென்ன ஆர்டிகல்ஸ், ஜேர்னல்ஸ், ரிப்போர்ட்ஸை ரெஃபர் பண்ணுவோம் அதெல்லாம் அந்த கூகுள் லிங்க்ல நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அங்கேருந்து வந்து நீங்கள் மேற்கொண்டு இந்த விஷயங்களை பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம். விச் நவ் லீட்ஸ் அஸ் டு தி எண்ட் வேர் வாய் திஸ் கீபோர்ட் வெரி. பகுதி 2 வர 27 ஜூன் சனிக்கிழமை 3-4 மணிக்கு நீங்கள் மேற்கொண்டு ஒன்றும் பல விவரங்களை கேட்கலாம். பேசிக்கலி வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் நிறைய ரிப்போர்ட்டிங் பற்றிலாம் ஜனா சொல்லியிருக்காங்க. பட் ஒன்றும் தெல்ல தெளிவா பேசிக்கலி ரிப்போர்ட் பண்ணுறதுனா என்ன, என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் ஒரு ரிப்போர்ட் பண்ணும்போது, ரிப்போர்ட் பண்ண பிறகு நம்ம உரிமைகள் என்ன முக்கியமானது, அண்ட் அதே சமயத்தில் என்ன மாதிரி இமோஷனல் சப்போர்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நான் சொன்ன மாதிரி முத 27 ஜூன் சனிக்கிழமை 3-4 ஒன்று நிறைய பேச்சாளர்கள் வருவாங்க. இதை பற்றி அதில் அந்த விஷயத்த ப்ரொஃபஷனல் ஸ்பெஷலைஸ் பீப்புள் அவங்க எல்லாம் அங்கே வருவாங்க. ஸோ பேசிக்கலி இதோட நாங்கள் விடைபெற நேரம் வந்துருச்சு. நன்றி, வணக்கம். நன்றி ஜனா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடியோஸ் பற்றி இப்போ இன்னைக்கு இப்போ பண்ண ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும் இல்லை அதை பற்றி கமெண்ட்ஸ் கொடுக்குறதுன்னா ஹேஷ்டேக் வாய் திஸ் கீபோர்ட் வெரிக்கு ஹேஷ்டேக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். And if you really like WCC langa senjitirukkira indha sevigal, you can also donate and show your support or volunteer with us. Mekonde indha cause ka namu unna sendu poradala. Nandri.